மேத்ஸ் தாத்தா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதியானது விகிதம் மற்றும் விகித சமம். விகிதம் மற்றும் விகித சமம். இப்போ முதல்ல விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா விகித சமத்தை பார்ப்போம். இப்போ இந்த விகிதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பின்னங்களை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்குவோம், ஞாபகப்படுத்திக்குவோம். தகு பின்னம், சமான பின்னம், இதை பற்றி நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். பின்னம் அப்படிங்கிறது ஒரு முழுப்பகுதியில் எத்தனை பங்கு அப்படின்னு சொல்கிறது தான் பின்னம் அப்படிங்கிறது. இந்த நடுவில் ஒரு கோடு போட்டு மேலே ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர் எழுதுவோம். பகுதி கீழே உள்ளதை பகுதின்னு சொல்லுவோம், கோட்டுக்கு மேலே உள்ள பகுதி இடத்த வந்து தொகுதின்னு சொல்லுவோம். இப்போ இந்த தொகுதியில் இருக்கிறது சின்ன நம்பராக இருக்கணும், பகுதியில் இருக்கிறது பெரிய நம்பராக இருக்கணும். அது மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து தகு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து தகு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த விகிதத்துக்கும் இந்த பின்னத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. விகித பின்னத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விகிதம் அப்படின்னு மாற்றி எழுத போகிறோம். பின்னத்தை தான் என்ன பண்ண போகிறோம்னா விகிதம் அப்படின்னு மாற்றி எழுத போகிறோம். அதை அடுத்து வரங்க பகுதியில் பார்க்கலாம். இப்போ இந்த விகிதம் என்பது ஓர் அளவினை மற்றொரு அளவின் மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுவதை விகிதம் என்கிறோம். ஓர் அளவினை மற்றொரு அளவின் மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுவதை விகிதம் என்கிறோம். இப்படியும் சொல்லலாம். இதை இன்னொன்று விதமாக எப்படி மாற்றி சொல்லலாம் அப்படின்னா இந்த விகிதம் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொப்போர்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் நம்ம அந்த விகிதம் அப்படிங்கிறத திரும்ப வேறு ஒரு முறையில் பார்க்க போகிறோம். ஒரே அளவுடைய இரண்டு அளவுகளின் ஒப்பீடு தான் விகிதம். ஒரே அளவுடைய இரண்டு அளவுகளின் ஒப்பீடு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய குறியீடு வந்து இந்த மாதிரி ரெண்டு புள்ளி வைக்கிறதா என்னது அப்படின்னா இதனுடைய குறியீடு. மேலெங்கிலே ரெண்டு புள்ளி வைக்கிறதா என்னது அப்படின்னா குறியீடு. அதை எப்படி நம்ம வாசிக்கணும் அப்படின்னா இஸ் டூ அப்படின்னு வாசிக்கணும். அந்த புள்ளியை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா இஸ் டூ அப்படிங்கிறத உச்சரிக்கணும். அதாவது விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாம், விகிதத்தை பெரும்பாலும் எளிய வடிவத்தில் எழுத வேண்டும். இப்போ நம்ம பின்னத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விகிதமாக மாற்றி எழுத போகிறோம்னு சொன்னேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதாக இருக்கீங்க, இது 1:2, 1:2. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/2 எழுதலாம், பின்னமாக எழுதலாம். இது விகிதம். இதை பின்னமாக எழுதும்போது எப்படி எழுதியிருக்கோம்னா 1/2 எழுதலாம். இதே விகிதத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா 1:2 அப்படின்னு மூணு வரிகளில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் விகிதம், 1:2. அதை பின்னமாக எழுதும்போது 1/2. இது மட்டும் நமக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக விகிதங்களினுடைய பண்புகள். இப்போ இந்த விகிதங்களினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது விகிதங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா அலகு இல்லை, அலகு இல்லை, எண் மதிப்பு மட்டும்தான். இந்த அலகு அப்படிங்கிறத எதை குறிக்கும் அப்படின்னா இந்த கிலோமீட்டர், கிலோமீட்டர், மீட்டர், கிராமு, மில்லிகிராம், கிலோகிராம், சென்டிமீட்டர், இது எல்லாமே அலகு. அந்த மாதிரி நம்ம விகிதத்தை எழுதும் பொழுது அலகு எழுதக்கூடாது, வெறுமனே எதை மட்டும்தான் எழுதணும் அப்படின்னா இந்த நம்பரை மட்டுமே எழுத வேண்டும். விகிதத்தில் எழுதும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை மட்டும்தான் எழுதணும். இந்த கிலோமீட்டர் அப்படிங்கிற இந்த அலகை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எழுதக்கூடாது. அது இரு அளவுகளுக்கு ஒப்பிடுதாது, இரு அளவுகளுக்கு ஒப்பிடுதாது. அதுக்கடுத்து ஒவ்வொரு எண்ணும் ஓர் உறுப்பு, விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும் ஓர் உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். உறுப்புகளின் வரிசையை அது மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மாற்றி எழுதக்கூடாது. உறுப்புகளின் வரிசையை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மாற்றி எழுதக்கூடாது. கண்டிப்பாக இந்த போட்டித் தேர்வுகளில் எழுதும் பொழுது இந்த விகித சம்பந்தமாக கண்டிப்பாக ஒரு கணக்கு அல்லது ரெண்டு கணக்கு கண்டிப்பாக வரும், அதனால் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஒரே அளக்குடைய விகிதங்களின் எளிய வடிவம் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம ஏற்கனவே பின்னங்களின் எளிய வடிவம் சொல்லியிருக்கோம் இல்லையா, பகுதியையும் தொகுதியையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே தான் இந்த விகிதத்திலையும் பகுதியையும் தொகுதியையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுத்து எழுதணும், அதுதான் எளிய வடிவம் அப்படின்னு சொல்லுது. அது இது வந்து ஒரே அளவுடையது, ஒரே அளவு. இப்போ வெவ்வேறு அளவுடைய விகிதங்களின் எளிய வடிவம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெவ்வேறு அளக ஒரே அழகாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை விகிதமாக்கணும். அதுதான் அதில் வித்தியாசம். வெவ்வேறான அழகு இருந்தது அப்படின்னா அதை ஒரே அழகாக மாற்றணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 40 நிமிடம் 1 மணி. இங்கே நிமிடம் அப்படிங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. என்ன இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணி அப்படிங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மணியை என்ன பண்ணணும் அப்படின்னா நிமிடமாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விகிதத்தை சொல்லணும். அப்போ 1 மணிக்கு எத்தனை நிமிஷம்னா 60 நிமிஷம். அப்போ 40 நிமிடத்திற்கும் 60 நிமிடத்திற்கும் எது முதல்ல வருதோ அதை தான் முதல்ல எழுதணும். 40:60. சுருக்க முடியுமான்னு பார்த்தா அதை சுருக்கலாம். அது அழகாக
இதையும் 20 சுருக்கலாம், இதையும் சுருக்கலாம். அப்போ 2:3 இதை அதனுடைய விகிதம். ரொம்ப சிம்பிளானது, அசால்ட்டு ஜாலியாக அப்படியே லேச ஞாபகத்தில் வச்சுருந்து படித்து எழுதிட்டு போயிடலாம். ரொம்ப எளிமையான கணக்கு இது. இப்போ பயிற்சி 3.1 பார்ப்போம். கோடிட்டு இடங்களை நிரப்புக. ரூபாய் 3-க்கும் ரூபாய் 5-க்கும் உள்ள விகிதம் ரெண்டுமே ரூபாயில் தான் இருக்குது. அப்போ 3:5. அடுத்து 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும், 3 மீட்டர் 200 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். 1 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர். அப்போ 3 மீட்டருக்கு 300 சென்டிமீட்டர் ஈஸ்ட்டு 200 சென்டிமீட்டர். இப்போ இதில் சுருக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சுருக்கலாம். அப்போ நம்ம ரெண்டையுமே எதால் சுருக்கலாம் அப்படின்னா 100 வகுக்கலாம். அப்போ நமக்கு கடைசியாக வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா 3:2. அதாவது இதை இப்படியே கூட நம்ம 0:0 அடிச்சுக்கலாம், இங்கேயும் 0:0 அடிச்சிட்டோம்னா 3:2. அதே மாதிரி 5 கிலோமீட்டர் 400 மீட்டர், இங்கே பாருங்கள் வேறு வேறு அளவில் இருக்குது. அப்போ இந்த கிலோமீட்டராக மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். அப்போ 5 கிலோமீட்டருக்கு 5000:400. சுருக்க முடியுமான்னு பார்த்தா 2:0க்கு 2:0 அடிச்சிடலாம். அதுக்கடுத்து இது ரெண்டையும் எப்படி சுருக்கலாம் அப்படின்னா 2:4, 25:2, 50. அப்போ ஃபைனல் ஆன்சர் 25:2. ரொம்ப எளிமையானது தான். நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாயிரும். இப்போ பைசா ரூபாய். அப்போது 75:2. இப்போ நீங்களே சொல்லுங்கள் பாப்பா, எவ்வளோ சொல்லியிருப்பீங்க? 2 ரூபாய் எத்தனை பைசா? 200 பைசா. வெரி குட். அப்போ 2 ரூபாய் அப்படிங்கிறத 200 பைசா. இதை சுருக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இதை எதால் சுருக்கலாம் அப்படின்னா 5 சுருக்கலாம். 15 × 5 = 75. இதை 5 சுருக்குனா 45 × 200. திரும்ப இதை 5 சுருக்கலாம், 3. இதை 5 சுருக்குனா 8. அப்போது 3:8. 3:8. இப்போ அடுத்த 2 கணக்கு. கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுக. 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் இடையில் உள்ள விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே சென்டிமீட்டர் அளவில் இருக்குது, இங்கே மீட்டரில் இருக்குது. அப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 130:100 சுருக்கணும்னா 10 சுருக்கலாம். அப்போ 1:0 கேன்சல் ஆயிரும். அப்போ 13:10. அப்போ இது சரி. இப்போ விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1 இருக்காது, கண்டிப்பாக 1 இருக்கும். அப்போ இது வந்து தவறு. இது வந்து என்னது அப்படின்னா தவறு. இப்போ அடுத்து கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது எளிய வடிவம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 ஒரே எண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா வகுக்கிறது தான் எளிய வடிவம். நான் இதுலேயே எழுதிடுறேன், நீங்கள் நோட்டில் எழுதும்பொழுது அதை கரெக்ட் பண்ணி எழுதிக்கிங்க. பெரும்பாலும் நீங்கள் நோட்டில் எழுதும் பொழுது நீங்கள் சில விஷயங்கள் வார்த்தைகளை கரெக்டாக எழுதி அதுக்கப்புறம் எழுதி பழகணும். அப்படியே பார்த்து எழுதுறதுக்காக வச்சக்கூடாது. நம்மளுடைய அந்த சிந்திக்கும் திறனையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டெவலப் பண்ணிக்கணும். அப்போ 3:15, 4:20. அப்போ இது வந்து 3:4. இதை சுருக்குனா 4:32. வாய்ப்பாடு தெளிவாக தெரியணும். 4:32, 3:24. இப்போ அடுத்து 7:15 நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா சுருக்க முடியாது. இது அப்படியே தான் வரும். அடுத்து 12:27 வந்து 3 சுருக்கலாம். 4:12, 9:3, 27. அப்போ 4:9. 75:100 அப்படிங்கிறத 25 சுருக்கலாம். 3:25, 75. 4:25, 100. அப்போ 3:4. 3:4. அதுக்கடுத்து 4 கணக்கு. அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான், செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனின் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் சீக்வல் டு
இங்கே 10, இங்கே 6, ரெண்டுமே கிலோமீட்டரில் தான் இருக்குது. அப்போ 10:6, அப்போ இதை சுருக்க முடியுமான்னு பார்த்தா என்ன வரும், 5 2 சுருக்கலாம், 5 2 10, 3 2 6, அப்போ 5:3. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே தான், மிதிவண்டி கட்டணம் 5 ரூபாய், இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்து கட்டணம் 15. மிதிவண்டி மற்றும் இருசக்கரம், மிதிவண்டி மற்றும் இருசக்கரம், அப்போ 5:15. இதை சுருக்க முடிஞ்சதுன்னா 5:35 1:3. இப்போ அடுத்த கணக்கு இதில் இது மட்டும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள், மொத்தம் 50 பேர், 30 பேர் மாணவர்கள். அப்போ நமக்கு இன்னொன்று கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும்னா மாணவிகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். ஏன்னா மாணவிகளின் எண்ணிக்கையை நம்ம கேட்பாங்க, விகிதத்தில் கேட்டிருக்காங்க. அப்போ மாணவிகளின் எண்ணிக்கையை மட்டும் நான் இதிலே எழுதிடுறேன். மாணவிகளின் எண்ணிக்கை மொத்தம் 50 பேர், 50 லிருந்து 30 மாணவர்களை கழிச்சிடறோம், 20 பேர். மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளோ வருது அப்படின்னா 20 பேர். இப்போ இதில் ஒன்றாங்கனக்கு பார்ப்போம், மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம். மாணவர் எத்தனை பேர், 30 பேர், மாணவிகள் 20 பேர். 0:0 அடிச்சிடலாம். அப்போ 3:2, 3:2 இதுதான். அடுத்து மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை, மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 20, மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 50. 0:0 அடித்தோன்னா 10 அளவுக்கு இருக்க மாதிரி தான். அப்போ 2:5. அதுக்கடுத்து மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் 30:1, மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 50. 0:0 அடித்தோன்னா 10 அளவுக்கு இருக்கும். அப்போ 3:5. இப்போ புறவய வினாக்கள், இப்போ புறவய வினாக்கள் ரூபாய் 1க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம். 1 ரூபாய் அப்படிங்கிறது 100 பைசா, 20 பைசாவுக்கு உள்ள விகிதம். 0:0 அடிச்சிடலாம். 1 2 2, 5 2 10, அப்போ 5:1. அடுத்து 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும், 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லிலிட்டரா, 1000 மில்லிலிட்டர் 50 மில்லிலிட்டர். சுருக்க முடிஞ்சால் 0:0 அடிச்சிடலாம். 1 5 20 5 100, அப்போ 20:1, 20:1. ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர், 70 சென்டிமீட்டர், வேறு வேறு அளவு எல்லாமே வேறு வேறு அளவில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ரூபாய் பைசா, இங்கே லிட்டர் மில்லி லிட்டர், மீட்டர் சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர், 100:70. 0:0 அடிச்சிடலாம். அப்போ 10:7, 10:7. இதை சுருக்க முடியுமானா, சுருக்க முடியாது. அடுத்து முக்கோணம் மற்றும் செவ்வகத்து பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம். முக்கோணத்தின் பக்கம் எத்தனை, 3, செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குது, 4. அப்போ 3:4. அடுத்து அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகித இடையே வடிவம். அப்போ 50:10. 0:0 அடிச்சிடலாம். அப்போ 5:1, 5:1.